சார், எல்லா பேங்க் ஸ்டாஃப்ஸ் ஆபீஸ் டைத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. நாளையில இருந்து நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி சீட்டு இல்லாம சரிங்களா பாசிக்கலாம. உங்க வாகனங்கள் இங்க அனுமதிக்க மாட்டோம். அனைத்து வாகனம் வழக்கு பதிவு செய்து நிப்பாட்டிடுவோம், ரீடைன் பண்ணிடுவோம். நாளைக்கு நீங்க ஐடென்டிட்டி கார்டு காட்டா கூட கண்டிப்பா கேஸ் போடுவோம் சரிங்களா. மாவட்ட ஆட்சித்தலைவர் பாத்துக்கலாமா? கண்டிப்பா எல்லாம் வாங்கி பாத்துங்க. அடுத்த ஐடி கார்டு நாளைக்கு அனுமதி சீட்டு இல்லாமா மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி சீட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வாங்குவீங்களா? கண்டிப்பா எஸ்என்சி சர்வீஸ் நீங்க வந்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி சீட்டு இல்லாம அனுமதிக்க. அரசு ஊழியராக இருந்தால் கூட மாவட்ட அளவிற்கு ஆட்சித்தலைவரின் அனுமதி சீட்டு பெற்றுதான் வர வேண்டும். பேங்க்கு நீ ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்கலாம், இல்லை ஃபார்மசியில் வேலை பார்க்கலாம், இல்லாட்டி வேற ஏதோ அரசு துறையில் நீங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரின் அனுமதி சீட்டு அல்லது அந்த துறையின் உயரதிகாரியோட அனுமதி சீட்டு பெற்றுதான் அனைத்து பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் இருசக்கர வாகனத்தில் வெளியே வர வேண்டும். பறிமுதல் செய்யப்படும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேர் நாளைக்கு அனுமதி சீட்டு வாங்கிட்டு வரீங்க? எத்தனை பேர் இதில் பேங்க் ஸ்டாப் இருக்கீங்க? கை ரைஸ் பண்ணுங்க. எவ்வளோ பேர் பேங்க் ஸ்டாப் இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லா அனுமதி சீட்டு வாங்கிடுவீங்களா? எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்டாப் இருக்கீங்க? எல்லா அனுமதி சீட்டு வாங்கிடுவீங்களா? எல்லா போயிருப்பா 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 போயிருக்கா.